இலங்கை செய்திகள். அனர்த்தங்களை சந்தித்த தோட்ட மக்களுக்கு காணிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான். அனர்த்த பகுதிகளில் வாழும் பெருந்தோட்ட மக்களுக்கு காணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மவுண்ட் வர்னன் தோட்ட பகுதியை சேர்ந்த ராமசாமி காளியம்மா அவர்கள் இந்த மண் சரிவு காரணத்தினால மரணம் அடைந்தார். நாங்கள் வந்து இதை பாராளுமன்றத்திலையும் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட 3000 வீடுகள் வந்து இன்றைக்கி மண் சரிவு அபாயம் பகுதிகளில் இருக்காங்கன்னு. ஆகவே டிசாஸ்டர் மினிஸ்ட்ரி அதாவது அனர்த்த அமைச்சி மூலமாக இவங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். வீடு கட்ட முடியல, அது எங்களுக்கு புரியுது. அனர்த்த அமைச்சியானால் கூட இப்போ இந்த அனர்த்தத்துக்கு தேவையான வீடுகளை கட்ட முடியல, அதுவும் எங்களுக்கு புரியுது. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், இதுக்கு இன்னொரு தீர்வாக நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்தந்த காணியை பிரித்து தாங்கன்னு. இன்றைக்கி வந்து திருமதி காளியம்மா அவர்கள் வந்து அந்த இந்த மண் சரிவு அபாய பகுதியில் வாழவில்லைனா கூட இன்றைக்கி மலையகத்தில் பெய்யும் கடும் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பகுதிக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னா கட்டாயம் நாளைக்கு இந்த மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கும் இந்த நிலைமை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகவே இது சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே பிரதமர்கிட்டையும் கடிதம் அனுப்பியிருக்கோம், ஜனாதிபதி கிட்டையும் பேசியிருக்கோம். இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு உனக்கு எடுத்தாகணும். ஏன்னா காலம் போக போக இன்னும் ரிஸ்க் கூடிகிட்டே தான் இருக்கும். எதிர்வரும் காலங்களில் ஜியோடையும் ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அதே மாதிரி கௌரவ அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ அவர்கள்கிட்டையும் நான் தொலைபேசி மூலியமாக பேசியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து காணி அமைச்சியின் பொறுப்பான அமைச்சர்னால அவர்கள்கிட்ட பேசியும் இந்த விஷயத்தை சொல்லி அவரும் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே வகையில் ரமேஷ் பத்திரனா அவர்கள்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். ரமேஷ் பத்திரனா அவர்களும் சொல்லியிருக்காங்க கட்டாயம் இதுக்கு அவரோட முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும்னு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ கொட்டக்கலை பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு பேசியிருக்கோம். ஏன்னா இறந்து போன நபர் வந்து கொட்டக்கலை பெருந்தோட்ட நிறுவனத்தோட ஒரு தொழிலாளராக இவ்வளோ நாள் பணியாற்றியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க இந்த அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான நிவாரணம், அதே மாதிரி ஐ மீன் அவங்க குடும்பத்துக்கு தேவையான நிவாரணம், அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க 3 தேவையான அனைத்து வசதிகளும் நாங்கள் பண்ணித்தர சொல்லியிருக்கோம். அதிபர் வந்து ஒரு குழந்தையை தாக்கியிருக்காருன்னா அவர் இடமாற்றம் செய்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவருக்கு கட்டாயம் ஒரு தகுந்த தண்டனையும் நடவடிக்கையும் எடுக்கணும். அவர் ஒரு உதாரணமாக வச்சு மற்ற அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். ஏன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தால் கூட கை வைக்கிறது எந்த வகையிலையும் ஒரு தீர்வு கிடையாது. இன்றைக்கி கௌரவ அமைச்சர் சுஷில் பிரேம் ஜெயந்தி எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, இப்போ இன்குவைரி பெண்டிங்கில் இருக்குது, இன்குவைரி முடிஞ்சப்புறம் கட்டாயம் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. மறக்காமல் ஏபிள் HD Canada சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.